guys, this is Kattal Paragu with me, Sindhiya. A warm welcome to our channel. Last video, la Olympic story pathi paatham illaya? Adha follow panni Olympic la ulla main symbols, motto, idhalam pathi innikku nama detailed ah paakaporum. So let's not wait, vaanga padikalam. First Olympic motto, Citius, Altius, Fortius. Idhu Latin la. Idhukku artham enna na, faster, higher, stronger. Idha propose pannadhu Cobertin dhaan. 1896 மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் மறுபடியும் நடக்க காரணமானவர். ஆக்சுவலாக இது அவர் ஃப்ரெண்டு ஹென்ரி டைடன் ஒரு ப்ரீஸ்ட்கிட்ட பாரோ பண்ணார். இந்த மூணு வேர்ட்ஸும் இந்த ப்ரோக்ராமோட மாரல் பியூட்டியை குறிக்குது. அடுத்து ஒலிம்பிக் ரிங்ஸ், ஒலிம்பிக் வளையங்கள். ஒலிம்பிக் சிம்பிளில் பார்த்தோன்னா அஞ்சு ரிங்ஸ் இன்டர்லாக் ஆகி இருக்கும் இல்லையா? அதோட கலர்ஸ் ப்ளூ, பிளாக், ரெட், எல்லோ, க்ரீன் அண்ட் அதோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கும். இந்த கலர்ஸ் ஆப்ரிக்கா, அமெரிக்கா, ஏஷியா, யூரோப், ஆஸ்திரேலியான்ற ஃபைவ் காண்டினென்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு ஒரு சாராக சொல்லுவாங்க. இன்னொரு சைடு என்னென்னா, போட்டி போடுற எல்லா கண்ட்ரீஸோட நேஷ்னல் ஃப்ளாக்ஸில் உள்ள காமன் கலர்ஸ் இந்த சிம்பிள் கலர்ஸில் இருக்குதுன்னு இன்னொரு சைடு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் பீஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதோட ரிங்ஸ் இன்டர்லாக் ஆகி இருக்கு இல்லையா, அது கண்ட்ரீஸ்க்கு இடையில உள்ள ஒற்றுமையை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து ஒலிம்பிக் ஃப்ளாக், ஒலிம்பிக் வளையங்களை வச்சு ஒலிம்பிக் ஃப்ளாகையும் கொபர்டின் தான் 1913 உருவாக்குனாரு. ஜூன் 1914 பாரிஸில் இதை ரிலீஸ் பண்ணாங்க. பட் இதை ஹாய்ஸ்ட் பண்ணது பெல்ஜியம் ஆண்ட்வெர்ப்பில் நடந்த 1920 ஒலிம்பிக் போட்டியில் தான். பட் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளாகை காணலை. அதனால் அடுத்து வந்த 1924 சம்மர் ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடந்தப்போ புதுசாக ஒலிம்பிக் ஃப்ளாக் செய்ய வேண்டியதாச்சு. அந்த ஃப்ளாகை என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டி முடிஞ்சதும் அடுத்த சம்மர் ஆர் விண்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகிற கண்ட்ரிக்கு பாஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது 1997 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. 77 வருஷம் கழித்து உண்மையான ஆண்ட்வெர்ப் ஃப்ளாக் பற்றி தகவல் கிடைச்சிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920 ஒலிம்பிக்ஸில் யூஎஸ் டீம்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், ஹேல் ஹேக் ப்ரீஸ்ட். பிளாட்ஃபார்ம் டைவிங் போட்டியில் வெண்கல பதக்கம் வாங்கினவர். இவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் தன்னோட டீம்மேட்டோட தூண்டுதலால் அந்த ஃப்ளாகை தான் தான் எடுத்ததாகவும், 77 இயர்ஸாக அந்த ஃப்ளாக் அவரோட சுட்கேஸில் தான் இருந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2000 நடந்த சிட்னி ஒலிம்பிக்கோட கிராண்ட் செரிமனியில் வச்சு அதை ரிட்டர்ன் பண்ணார். அந்த ஃப்ளாக் இப்போது சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒலிம்பிக் மியூசியமில் தான் இருக்குது. த ஒலிம்பிக் ஃப்ளேம், பண்டைய காலத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் போட்டி காலம் ஃபுல்லாக தீ எரிஞ்சிட்டே இருந்தது. அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, ப்ரொமீத்தியஸ்ன்றவர் கிரேக்க கடவுள்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து நெருப்பை திருடி மனுஷங்களுக்கு கொடுத்தார், அதுக்கப்புறம் தான் நாகரீகம் வளர்ந்ததுன்னு நம்பிக்கை. அதை கொண்டாடுற விதமாக ஃபெஸ்டிவல்ஸில் நெருப்பை ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு தெளிவான சான்றுகள் எதுவும் இல்லை. இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம் ஏன்ஷியன்ட் கேம்ஸுக்கும் மாடர்ன் கேம்ஸுக்கும் இடையில உள்ள கண்டினியூட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒலிம்பிக் ஃப்ளேமில் ரிலே சிஸ்டம் இருக்கு இல்லையா, கிரீஸ்லேருந்து வெனியூ நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. இது 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து ஒலிம்பிக் மெடல்ஸ் அண்ட் டிப்ளமா. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்கில் ஆலி விலையால் ஆன கிரீடம் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1896 மாடர்ன் ஒலிம்பிக்ஸில் என்ன பண்ணாங்கன்னா, வின்னர்ஸ்க்கு சில்வர் மெடலும் ரன்னர் அப்க்கு காப்பர் மெடலும் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க. பட் சர்வதேச ஒலிம்பிக்குழு அந்த இயர்லேயே அதை மாற்றி ஃபஸ்ட் பிளேஸ்க்கு கோல்ட் பிளேட்டட் சில்வர் மெடல், செகண்ட் பிளேஸ்க்கு சில்வர் மெடல், தேர்ட் பிளேஸ்க்கு பிரான்ஸ் மெடல்னு கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நாம் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர 1948 ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பிளேசஸ்க்கும், 1981 செவன்த் அண்ட் எயித் பிளேசஸ்க்கும் ஒலிம்பிக் டிப்ளமா அதாவது சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபைனலி ஒலிம்பிக் ஆந்தம், ஒலிம்பிக் ஹிம்னும் சொல்லுவாங்க. ஒலிம்பிக் கொடி ஏற்றும் போது இதை ப்ளே பண்ணுவாங்க. இதை கம்போஸ் பண்ணது ஸ்பைரிடான் சாமராஸ் அண்ட் போயம் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்டிஸ் பாலமஸ். ஃபஸ்ட்டு இதை பெர்ஃபார்ம் பண்ணது எங்கன்னா 1896 ஏத்தன் ஒலிம்பிக்ஸில் வச்சு. ஆனால் அப்போ இதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை, 1958 தான் இதை அஃபிஷியலாக ஒலிம்பிக் ஆந்தமாக டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்த்த ஒலிம்பிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கற்றல் பழகு வித் மீ சிந்தியா, சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.